Hello friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் பண்ண போகிற ரெசிபி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஜஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் வந்து ஓவன் பிளேட்டில் வந்து நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஓவனில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணி அதை வந்து சாப்பிட போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஆலிவ் ஆயிலும் வந்து அதில் டச் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாயில், ஒரு பிளேட், ஒரு நல்ல ஓவன் பிளேட் எடுத்து ஃபாயில் போட்டு அதில் ஃபுல்லாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பராக கட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து ஓவனில் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே, ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளை மாதிரி கிரேவியில் போடுறது அந்த மாதிரி இங்கே பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இது வந்து இங்கே சாப்பிட்ற ஸ்டைல். ஓகே, ஒரு மீட் இருக்கும், கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம மீட் குக் பண்ண போகிறது கிடையாது இன்றைக்கி, ஜஸ்ட் ஒன்லி வெஜிடபிள்ஸ் தான். இது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா நைட் டின்னருக்கு சாப்பிட்டு நம்ம படுக்கலாம். இது ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கலி வாங்கியிருக்கேன். ஸோ ப்ராக்கலி வந்து இப்போ நம்ம ஊரில் கிடைக்குது. இதெல்லாம் நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு காய் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து தான் எனக்கு இந்த காய் ப்ராக்கலி இருக்குன்னே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் நிறைய கிடைக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, பட் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து இந்த இட்டாலியன் குசைன் அதிலலாம் வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க இதை. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம சின்ன சின்னதாக காலிஃப்ளவர் மாதிரியே கட் பண்ணி இந்த மாதிரி ஓவனில் வந்து நம்ம உள்ளே போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது நல்லா வந்து காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரியே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராக்கலி. ஓகே, ஸோ இது வந்து நல்லா க்ரீனாக காலிஃப்ளவர் ஷேப்லேயே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ராக்கலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கலி வந்து இட்ஸ் குட் அயன் கண்டென்ட் வந்து இட்ஸ் ரிச் இன் அயன். அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி ப்ராக்கலி. ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ஸுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. இது வந்து பியூரி மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஸ்மால் பேபிஸ்க்கு. நம்ம வந்து க்ரோனப் கிட்ஸுக்கு வந்து இது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, ஸோ ப்ராக்கலி ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர்ஸ். குக்கும்பர்ஸ் வந்து இந்த மாதிரி குக்கும்பர் வந்து விற்கிது கடையில், டெஸ்கோ எல்லா ஷாப்ஸ்லையுமே இருக்கு குக்கும்பர். ஸோ குக்கும்பர் வந்து நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் வந்து இந்த ட்ரேல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ஸோ குக்கும்பர் வந்து ரொம்ப அந்த பாடி ஹீட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ குக்கும்பர் வந்து நம்ம ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்லைசஸ் கட் பண்ணி நம்ம கண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து நல்லா இருக்கும். குக்கும்பர் அண்ட் தயிர் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஓட்டி ஃபேஷியல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு குக்கும்பரில் நிறைய க்ரீம்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஃபேஸ்க்கு நிறைய க்ரீம் பண்ணுறாங்க. ஸோ குக்கும்பர் ரொம்ப நல்லது, கிட்ஸுக்கு கொடுக்கலாம். பாடி வந்து ரொம்ப ஹீட்டை வந்து இது பண்ணும். எனக்கு ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிடுது. அந்த லேப்டாப் முன்னாடியே உட்காரதுல எனக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபுல்லாக எனக்கு வந்து நிறைய ஹீட் பாயில்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கேர் எடுத்திருக்கேன், கேர் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா டெய்லி ரொட்டீனில் வந்து வீட்டையும் பார்த்துட்டு கிட்னியும் பார்த்துட்டு நமக்கு அதுவும் பேரலெல்லாம் வந்து ஒர்க்கும் நம்ம பண்ணுறப்போ சில ஒர்க்கிங் பீப்புள்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஒர்க்கிங் விமென்க்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி டைம் கிடைக்காது அவங்களோட பாடியை அவங்க கேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம கேரும் பண்ணிக்கணும், நம்மளோட பாடியும் நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து குக்கும்பர் ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ குக்கும்பர் வந்து இந்த மாதிரி குக்கும்பர்ஸ் கூட கிடைக்குது, சின்ன சின்ன குக்கும்பர்ஸ், பேபி குக்கும்பர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம போட போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே இதை பீல் பண்ணி நம்ம கொடுத்தோம்னாக்கா அதை அவங்க ஃபிங்கர் மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி ஒரு பேபி குக்கும்பருக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஓகே, இது வந்து ஜஸ்ட் மஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன், என்னோட கிட்க்காக வாங்கியிருக்கேன் இது. இது நான் சாலட்ல போட போகிறது கிடையாது, பிக் குக்கும்பர் ஸ்லைசஸ் தான் நான் சாலட்ல போட போகிறேன். ஸோ இது இதுக்கு பேர் என்ன சொல்லலாம், ஒரு சாலட்னு வச்சுக்கலாம், வெஜிடபிள் சாலட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ இது நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தனியாகவும் பேபிகார்ன் பேக்கெட்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூவல், பேபிகார்னும் இருக்குது கூட வந்து இன்னொரு காயும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்னாப் பீன்ஸ்னு சொல்லலாம், இல்லை அவரக்காய்ன்னு சொல்லலாம் அது. ஓகே, இது அவரக்காய்ன்றது ஸ்னாப் பீன்ஸுன்னு போடல, இதோட பேர் ஏதோ சம் மேங்கட் அவுட் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் நான் அவரக்காய் செஞ்சுருக்கேன் இதை இதை வச்சு. ஓகே, ஸோ இது பீஸ் கிடையாது, அவரக்காய் மாதிரி ஒரு வெரைட்டி, இங்கே உள்ள ஒரு வெரைட்டி. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இதையும் நம்ம வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன், சாலட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். சாலட்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது சாலட். நம்ம வந்து அந்தந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஓவன் ட்ரேல அரேஞ்ச் பண்ணி வேணுன்றதை பிக் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்ஸ். ஸோ கேரட்ஸ் வந்து இது வந்து நல்லா ஃபார்ம் கேரட்ஸ் இது. ஸோ கடையிலேயே வந்து ஃபார்ம் கேரட்ஸ்னு பேர் போட்டு விற்கிறாங்க. ஸோ இது வந்து 85 pence இந்த கேரட்ஸ். ஓகே, ஸோ இது இதுவும் நான் வச்சுருக்கேன். கேரட்ஸ் வந்து ரொம்ப நல்லது இல்லையா, எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லது, கேரட்டும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதுவும் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெட்டஸ். ஸோ லெட்டஸ் வந்து கேபேஜ் மாதிரி ஒரு வெரைட்டி. ஸோ கேபேஜ் வந்து எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் இது இருக்கும். இதை வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு லீஃபாக வந்து எடுத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு லெட்டஸாக இருக்கும் கடையில். ஓகே, அது கூட நம்ம வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, வேணும்னாக்கா இந்த மாதிரி பேக்கெட்லேயும் விற்குது. ஸோ மெயினாக பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த் தான், பட் என்னைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஃபைன். ஓகே, பட் இதையே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஓகே, மெயினாக பர்கர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம இது இதை ஆட் பண்ணிக்கலாம், லெட்டஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு சாலட் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஓவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட சேர்ந்து நான் பொட்டேட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, பொட்டேட்டோஸ், பேபி பொட்டேட்டோஸ் அதெல்லாம் கூட விற்கிது, பேபி மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் கூட விற்கிது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணும். ஸோ ரொம்ப ஆக்டிவ்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப சிம்பிள், ஒரு ஈஸி டின்னர் அந்த மாதிரி கேட்டகரியில் இது வரும். ஓகேங்களா, ஸோ ஓவனுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா 220 degrees Celsius. ஓகே, ஸோ ஃபாரன் ஹீட்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ஓவன் ஃபாரன் ஹீட் சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா. ஸோ நான் யூகேல இருக்கேன், ஸோ எந்த வந்து செல்சியஸில் ஒர்க் ஆகுது. ஸோ 220 degrees Celsius, அதுக்கப்புறம் 30 minutes. ஓகே, அதோட பேக்கிங் டைம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு ஸோ எப்படி வருது, எப்படி அதோட டேஸ்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர் இது மூணுமே போதும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஸோ இந்த குக்கிங் டைம்ல நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோலையும் நான் போடுறேன். ஓகே, ஸோ என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறேன், எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் கெட் குக்கிங். ஸோ இது எல்லாமே வந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் சால்ட், பெப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகேங்களா, ஸோ இது அவ்வளோதான். ஸோ எல்லாமே வந்து கட்டிங் டைம் தான் இதுக்கு, மற்றபடி நம்ம ஓவனில் போட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒர்க் நம்ம பண்ணலாம். அந்த மீன் வாயில் 30 minutes குக் ஆகிற டைமில் நம்ம அதுக்குள்ளே வேற என்ன ஒர்க் இருக்கோ அது பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்தி மீல், ஒரு டின்னருக்கு ஒரு ஹெல்தி மீலாக இருக்கும், இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் டைம் அதுக்கு வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஓகே நெக்ஸ்ட் டேக்கு ஜஸ்ட் சாம்பார் மட்டும் பண்ணால் போதும், பிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி நம்ம ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கும், ஓகே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் ஆர் ஒன்ஸ் அ வீக் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஸோ நமக்கு ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு போகுது. ஓகேங்களா, ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நான் ஓவனில் போய் நான் செட் பண்ண போகிறேன் 30 minutes 220 degrees Celsius. ஓகேங்களா, ஸோ அப்புறம் இது பேக் ஆகி வரும்போது நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். Who are you walking? Oh, stop. No, no, Indian man today. Now, stop watching. Asi masala,
ஓவனில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து பொட்டேட்டோஸ், பேபிகார்ன், ஸ்னாப் பீன்ஸ், கேரட்ஸ், ப்ராக்கலி. ப்ராக்கலி வந்து சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்டோம். சால்மன் கூட நாங்கள் ஓவனில் பேக் பண்ணி ப்ராக்கலியோட சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் திரும்ப போடுறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அது. ஸோ எப்படி வரும்னு எங்களால் கெஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ திரும்ப நான் அந்த மாதிரி பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்தி அண்ட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் வெஜிடபிள்ஸ் வாங்கி. ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் லெட்டர்ஸ் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வேணால் லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி இதில் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ சாண்ட்விச்சில் கூட நம்ம லெட்டர்ஸ் ஆட் பண்ணி நம்ம வேற இருக்காது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி இது ரொம்ப ஓவர் க்ரௌடட் ஆகிடுச்சு அந்த ட்ரே ஃபுல்லாக. ஸோ அதனால நான் லெட்டர்ஸ் வைக்கல. உங்களுக்கு வேணால் இங்கே லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ லெட்டர்ஸ் அப்படியே சும்மாவே சாப்பிடலாம். அது வந்து குக் பண்ணி தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணால் அதையும் குக் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். பிகாஸ் அது ரொம்ப தின் பீஃப் தானே அது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாலிட் இது. ஸோ அதுக்கு வந்து அந்த குக்கிங் டைம் நமக்கு யூஸ் ஆகும். லெட்டர்ஸ் சும்மா அப்படியே சாப்பிடலாம். ஓகே, அது வந்து குக் பண்ணி சாப்பிடணும்னு நெசசரி கிடையாது. ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி திரும்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.